இனி உங்கள் இல்ல திருமணத்தை நேரடியாக ஒளிபரப்புங்கள். திருமண நேரடி ஒளிபரப்புக்கு Purple Knot. Call 93809-93809 or visit purpleknot.com. டூரிங் டாக்கிஸ் பிரசன்ஸ் திரைக்கதை வித் ருக்ஷாந்தில் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிற நபர் ஆர்ட் டைரக்டர் டி ராமலிங்கம். ரஜன் அவர்கள் கூட ஒர்க் பண்ண ராமலிங்கம் அவர்கள் இப்போ ஒரு மிகப்பெரிய ஆர்ட் டைரக்டராக மாறியிருக்காரு அப்படின்னா, அதுக்கு முன்னாடி அவருடைய சினிமா அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசாக இருந்திருக்கு. மிக தீவிரமான ஒரு ரஜினி ரசிகனாக இருக்க இவர் ரஜினி சார் கூடயே இப்போ வரைக்கும் கபாலி காலா அப்படிங்கிற இந்த ரெண்டு படங்கள் மட்டும் ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரஜினி சார் சம்மந்தப்பட்ட அவ்வளோ மெமரிஸை இப்போ வரைக்கும் இவர் வந்து அப்படியே பத்திரமா எங்கள் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. பா ரஞ்சித், மாரி செல்வராஜ் இது மாதிரியான முக்கியமான இயக்குநர்கள் கூட வேலை பார்த்த இவர் இவருடைய மிக நீண்ட சினிமா அனுபவத்தை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். அதாவது ஆர்ட்ஸ் காலேஜ் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்களை சினிமாவுக்கு கனெக்ட் பண்ணது ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார். ஆமாம். எப்படி ரஜினி தான் நானீங்க? எப்படி? அதுதான் முதல் கேள்வி. எப்படி ரஜினி தான் நானீங்க? அதான் நம்ம நான் நல்லா இன்டர்வியூ போய் பேசிட்டுருக்கேன். ரஜினி ஃபேன் அப்படின்றது ஒரு நடிகரோட ரசிகர் அப்படின்றத தவிர்த்து நம்ம ஒரு அதிதீவிர ரசிகராக ஒரு ஹியூமன் பீயிங்காக நம்ம எப்படி அதுக்குள்ளே கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது இருக்குல்ல, அது நம்ம ஒரு ஒற்றை சொல்லால் சொல்லிட முடியாது. அதுக்கு பல காரணங்கள் வந்துட்டு நம்மளை ரிலேட் பண்ணும். உதாரணத்துக்கு இப்போது நீ எங்கிட்ட ரொம்ப நட்பாக இருக்கீங்க, ரொம்ப எனக்கு ரொம்ப நெருக்கமான ஆளாக இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு வச்சிங்கண்ணா, இன்னொருத்தர் என்கிட்ட வந்து அவருடைய உங்களுடைய தோற்றமும் உங்களுடைய இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்றதுல ஒரு இடத்துல நம்ம நெருக்கமா. ஆமாம். இன்னொருத்தரோட அன்பு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், அதனால் அவங்க கூட நம்ம நெருக்கமாகிக்குவோம். அப்பாவோட அரவணைப்பு பிடிச்சி இதனால் நெருக்கமாகல. இதெல்லாம் சேர்ந்து ஒரு மூஞ்சி ஒன்று நம்மளுக்கு தெரியும். அது நம்ம டக்குன்னு அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நம்மளை அதுதான் வந்து ரஜினி சார். அப்படி தான் வந்து அவரை நம்ம பார்த்தோம் நான் அவரை. ஏன்னா சின்ன வயசில் வந்து நம்ம ஊரில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பையன் அந்த மாதிரி இருக்கும்போது தெருக்கூத்து தான் வந்து நம்ம ஊரில் ஒரு பிரதான ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட். தெருக்கூத்து தான் வந்துட்டு இங்கே இருக்கிற திண்டிவனம் தாண்டி இந்த பகுதி எல்லாமே தெருக்கூத்து வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஒரு கேளிக்கை நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு மனிதர்கள் அங்கே இருக்கிற மனிதர்களுடைய என்டர்டெயின்மெண்ட்டே வந்து தெருக்கூத்து தான். அது அப்போ தெருக்கூத்தாக இருக்கும்போது என்னோடய வாழ்க்கை லைஃப் எல்லாமே தெருக்கூத்துலேயே வந்துட்டு இருக்குது. ஆரம்பத்துலேருந்து எங்கள் அப்பா ஒரு தெருக்கூத்து கலைஞர். அப்படி இருக்கும்போது நம்ம கூத்தில் வந்துட்டு எங்கள் அப்பாவை இப்போ நம்ம கூட நீ பகலில் வந்துட்டு என்னோட வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல ஸ்கூல் என்னை வந்துட்டு பள்ளிக்கூடம் கூட்டு போய்ட்டு விடுற ஆளாகவும் ஒரு விவசாயத்தில் ஏர் ஓட்டி கழனியில் ஒர்க் பண்ணுற ஆளாகவும் இருக்கிறாரு. நைட்டில் வந்துட்டு வேறு ஒரு ஆளாக வந்துட்டு எங்கள் அப்பா ஒரு பெரிய ராஜாவாக அப்படி கூத்தில் வேஷம் கட்டி ஆடும்போது எங்கள் அப்பா யாரா அது எங்கள் அப்பாடா அப்பா என்னடா அவர் இப்படி இருக்கா. எங்கள் அப்பாவே எனக்கு பெரிய ஒரு பயங்கரமான ஆச்சரியமாக இருக்குங்க. அப்போ அந்த தோற்றம் இது எல்லாமே ஒரு வேறு ஒன்றா இருக்குது. அப்படி வந்து அவரை எங்கள் அப்பாவை அப்படி ஒரு ஹீரோவை பார்க்குறேன் முதல்ல. இப்படி அது ஒரு ஹீரோயிஸ்டுக்கான ஒரு அர்த்தமே வந்து அங்கே தான் நம்மளுக்கு இதுதான் வந்து கதாநாயக தன்மைன்றது வந்துட்டு எனக்கு முதல்ல அங்கே தான் பிடிபடுது. ஒரு அப்பா சகஜமாக இருந்துட்டு ஒரு நைட்டில் வேறு ஒன்றா இருக்கிறார்ல, ஒரு ஒரு மனிதன் சாதாரணமாக இருக்கும்போது வேறு ஒன்று நிகழ்த்து ஒருத்தவங்கிட்ட ஸ்பெஷலாக தெரியும்போது தான் அவன் வந்து வேறு ஒன்றா நம்மளுக்கு தெரியவான். அந்த மாதிரி எங்கள் அப்பாவை பார்த்தேன். எங்கள் அப்பாவை அப்படி பார்த்தோடனே தெருக்கூத்தில் நம்ம ட்ராவல் பண்ணும்போது அந்த வயசில் நம்ம சினிமா எதுவும் அறிமுகம் கிடையாது, சினிமாவே பார்த்தது கிடையாது. முதல்ல நான் என்னோட ஒரு 6-7 வயசு வரும் நம்ம வந்து சினிமா பார்த்ததே கிடையாது, தேட்டருக்கே போனது கிடையாது, என் ஊரை விட்டு வெளியில் போனது கிடையாது. நான் அந்த மாதிரி நம்ம வளர்றோம், வளர்ற சூழலில் இருக்கிறோம். எதுவுமே வந்துட்டு நம்ம பார்த்து கிடையாது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஓடி ஏரியில் குளிக்கிறது, குளத்தில் குளிக்கிறது, கிணத்துல குளிக்கிறது, பனங்காய் வெட்டி சாப்பிட்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே மரத்தில் ஏறி விளாட்றது, இது கிராமங்களுக்குள்ளே இருக்கிற இந்த எலிமெண்ட்குள்ளேயே நம்ம ட்ராவல் பண்ணுறோம். பெருசாக என்டர்டெயின்மெண்ட்டு கூத்து. அப்போ முத முத சினிமா வந்து நம்மளுக்குள்ளே அறிமுகமாகுது. சினிமா எப்படி அறிமுகமாகுதுன்னா ஒரு சின்ன ஸ்க்ரீனாக அறிமுகமாகுது, ஒரு ஒரு குட்டி ஸ்க்ரீனாக, அதனால் வீடியோ டெக்கு. அப்போ அந்த காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமாக இருந்த விசிஆர் விசிஆர் போடுவாங்கள்ல, அது வந்து பயங்கர பிரபலம். அது மூலயமா நம்மளுக்கு சினிமா அறிமுகமாகுது. இப்போ நிறைய பேர் படங்கள்லாம் பார்க்குறேன், எம்ஜிஆர் படம் பார்க்குறேன், சிவாஜி படம்லாம் பார்க்குறேன். டிவி முதல்ல பஞ்சாயத்து டிவி தான் எங்கள் ஊரில் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் டிவியில் அப்போ பார்க்குறோம் நிறைய. அப்போ வந்து நான் வந்துட்டு எம்ஜிஆர் எல்லாம் பார்க்குறேன், ஓகே படம் சினிமாடா அப்படின்னு சினிமா மொழியே நம்மளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ஆறு போல என்ன கடல்லாம் குதிரைன்றான் அது இதுன்றான் அப்படிலாம் ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்கும். நான் போயிட்டு டிவி போயிட்டே இருக்கும், டிவி பின்னாடிலாம் போய் பார்த்துக்கிறேன், இது பின்னாடி வந்து ஆடுறாங்களா அப்படின்லாம். இந்த மாதிரியான ஒரு ஊரில் தான் நம்ம வளர்க்கும் போது அப்போ நம்ம டெக்கில் வந்துட்டு ப கலர் ஃபிலிம் வந்து படம் போடுறாங்க. அப்போ அப்போ பார்க்கும்போது நம்ம முதன்முறையாக ஒரு தலைவரோட விடுதலைன்ற ஒரு படம் பார்க்குறாரு. பார்த்தோன்னே அந்த மனுஷன் அந்த அந்த அவர் வந்துட்டு டக்குன்னு நம்மளுக்கு எதுட்டு யாரா எங்கள் அப்பா மாதிரியாக இருக்கார் அவர்,
ஏதோ ஒரு கனெக்ட். எங்கள் அப்பா மாதிரியே எனக்கு தெரிஞ்சார் அவர். உடனே ஒரு அவர் பிடிக்க ஆரம்பிக்குது. பண்ணுற ஸ்டேட்டஸு ஸ்டைல் கீழ் ஒரு நடிப்புன்றதை தாண்டி அது ஏதோ ஒன்று நம்மளை வசீகரிக்குது. இதுக்கு முன்னே நம்ம எல்லாரோட படங்கள் பார்க்குறோம், அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே இப்போ நார்மலாக பார்த்துட்டு போகிறோம். ஆனால் அவர் மட்டும் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக அவரோட பண்ணுற நட உடை பாவனை பார்க்குறது, இது ஏதோ ஒன்று ஸ்பெஷலாக நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்குது. இது எல்லாமே எதிரானால் எங்கள் நார்மல் மனுஷன் நம்ம புழுங்கக்கூடிய ஆட்கள் பண்ணுற மாதிரியான இடத்த வந்து நம்மளை கனெக்ட் பண்ணுது. அப்படின்னா ஆக்சுவலாக இதுலேருந்து பெரிய ஸ்டேட்மெண்ட்டே நான் வந்துட்டு உணர்றேன். நான் இப்போ ஆக்சுவலாக எப்படின்னா யதார்த்த நடிப்புன்னு ஒன்று இருக்குல்ல, யதார்த்தமான நடிப்புன்னு ஒன்று இதில் ஒரு நடிகர் அந்த ரஜினி சாரை, ரஜினி சாரை யாருமே வந்து பீட் பண்ணவே முடியாது. அதுதான் அவரை எனக்கு கனெக்ட் பண்ண வைக்குது. ஏன்னா யதார்த்தம்ன்றது என்ன, எங்கள் அப்பா பேசுறது யதார்த்தம், எங்கள் அம்மா பேச, என் அண்ணன் பேசுறது, என் தம்பி பேசுறது, இப்போ நம்ம நட்பு இதுதான் யதார்த்தம் இல்லை. நம்ம நேரில் பார்க்குறது அதை வந்து திரையில் வந்துட்டு நான் இதுக்கு முன்னே பார்த்தாலும் என்னால் உணர முடியல. அப்போ அவர் தான் என்னால் பார்க்க முடியுது, டக்குன்னு கனெக்ட் பண்ண முடியுதுன்னா அது யதார்த்தம். அப்போ அப்படி தான் வந்து அவர் நடிப்புலேருந்தே நம்மளை அட்ராக்ட் பண்ணுறாரு ஆக்சுவலாக. அப்போ அதிலேருந்து அவருக்கு நம்ம ரசிகராகி அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வரைகிற படங்களுக்கெல்லாம் அவர் தான் மாடல். நான் இப்போ ஓவியனாக இருக்கிறேன்னா அவர் மூஞ்சி தான் வரைய ஆரம்பித்தேன். அந்த முகமே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த அந்த ரஜினியோட நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த லுக்கு முகம் அதெல்லாமே இருக்குல்ல, அது உடனே நம்மளை ஏதோ ஒரு அந்த மாதிரி போர்ட்ரேட்டு ஒன்றும் யாருக்கும் பார்க்க மாட்டீங்க அதிகமாக. ரஜினி சாரோட போர்ட்ரேட் முகம் தன்மை இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் மனிதன் நம்ம ஒரு ஒரு உத்த உருவம் நிறைய பார்த்துருவோம். சும்மா எல்லோரும் ட்ராமா கமாக பண்ணிட்டு இருப்பாங்க, முடியல அப்படி வச்சுட்டு டான்ஸ் விளாடுவாங்க, இதெல்லாம் வந்து சும்மா ஒரு ஜிதுவாக தான் தெரியும். ஆனால் எக்ஸாக்டாக அவர் மாதிரி ஒரு முகம் ரேரான மூஞ்சி உண்மைதான். ஒரு ஆர்டிஸ்டாக நான் சொல்கிறேன், ஒரு ஓவியனா நிறைய பேர் அவர் மாதிரி மேடைகள்லாம் ஆடுறாங்களே ரஜினி சார் மாதிரி. இப்போ சும்மா ஆக்ஷன் பண்ணலாம், ஏதாவது முடிய அப்படி வச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டு சும்மா வாய்க்கு கோணின்னு பேசுவாங்களே தவிர, ஆனால் அவர் மாதிரியான ஒரு அந்த அந்த முகத்தன்மை இருக்குல்ல, அது ரேர் தான். அது நிறைய பேருக்கு இருக்காது அது மாதிரியான ஒரு முகம். அப்போ அவர் வந்து நம்மளுக்குள்ளே பயங்கரமாக ஆக்குபேட் பண்ணி நம்மளை ஆளுமை செலுத்தி ஒரு நான் ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறதுக்கும் இப்போ என்னுடைய கலை வளர்கிறதுக்கும் என்னுடைய படைப்பு வளர்கிறதுக்கும் அவர் தான் அவங்க காரணமாக இருக்கிறார். அவருடைய மூஞ்சியே வரைஞ்சிட்டு இருப்பேன் எல்லா படங்களுடைய அதுலேருந்து ஆரம்பித்து அவருடைய எல்லா படமும் வரைஞ்சிட்டு இருப்பேன். எல்லா படத்தோட ஒரு ஒரு படம் வரும்போது அந்த படத்தை வரைகிறது, அப்புறம் பழைய படங்களை பார்த்து வரையிறது, அப்படியே ட்ராவல் ஆகி ட்ராவல் ஆகிட்டா சினிமான்றது ஒரு எனக்கு சினிமாவுக்கான குருன்னா அவர் தான் சொல்லலாம். நம்ம சினிமாவுக்கு நம்ம வர்றதுக்கு அவர் தான். அந்த மாதிரியான ஒரு தலைவரோட ஃபேன் அறிந்து அவருக்கு நான் வந்துட்டு போயிட்டு படம் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல, அதை நினச்சே பார்க்க முடியாத ஒரு ஒரு பெரிய இடம். அப்போ அந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணும்போது அதை விட பெரிய ஒரு ரசிகனாக இருந்து ஒரு ரசிகன் வந்து ஒரு நடிகருக்கு ரசிகன் தோற்று போயிடுவோம் அப்படிலாம் கெட்டு போயிடலாம் அப்படிலாம் அந்த வார்த்தைகள் போய் ஒரு நடிகருக்கு வந்து அதிதீவிரமான ஒரு பைத்தியகரமான ஒரு ரசிகன் வந்துட்டு இப்படியாக வந்துட்டு ஒரு இடத்துல உருப்பட்டுருக்குறதில்ல, இதெல்லாம் ஒரு பொது பார்வையில்ன்றது அது தவறாக தெரியும் எல்லாருக்குமே. ஆனால் யாருமே அப்படி கெட்டு போயிட மாட்டான் ஓகேவா. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கும், அவனுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கும். ஒரு ரஜினி இப்போ நீங்கள் ரஜினி சாரோட தீவிர ரசிகராக இருந்தால் நீங்கள் எங்கேயும் இது பண்ணுற மாட்டிங்களா? இப்போ நீங்கள் ஒரு மீடியாவில் உட்காந்துருக்கீங்க, பேசுகிறீங்க, போகிறீங்க, இப்படியா இருக்கிறீங்களா? கண்டிப்பாக உங்களுடைய கேரியர்ன்றது ஒன்று இருக்கும். ஆமாம். ஆனால் பொது புத்தி இருக்குல்ல, பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் இருக்குது. அது மாதிரிலாம் அந்த இதுக்கு நம்ம வந்து நம்ம நம்மளுடைய கல்வி ஃபார்முலா அப்படி இருக்குது. படிப்பை தவிர வேறு ஏதாவது படம் வரைஞ்சாலும் அவன் கேட்டுருவான், பாட்டு பாடினாலே கேட்டுருவான், அதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் யாருக்கும் தெரியுது. கரெக்ட். நடிகனுக்கு ரசிகராக இருந்தாலே கேட்டுருவோம், அவன் நடிகர் ஆவான், நாளைக்கு சினிமாவுக்கு போவான்னு அவங்களுக்கு தெரியுது. அது ஒரு தொழில்னு யாரும் யோசிக்க தெரியாது. மக்கள்கிட்ட இது ஒரு ஒரு மாதிரி அது அது வந்து அது உச்சமாக இருந்த காலகட்டத்தில் நான் சின்ன பையனாக இருக்கிறேன். ஆஹா. அப்படியே எல்லாரும் சொல்லுவாங்கள்ல இப்படி போ அப்படி இருந்து நம்ம வந்துட்டு அதில் நம்ம என்ன ஆகும்னு நம்மளுக்கு தான் தெரியும். நம்மளுடைய ஆழ் மனசு தான் நம்மளுக்கு தெரியும் நம்ம என்ன ஆகுன்றது நம்மளுக்கு தெரியும். பொதுவாக நான் ஸ்பெஷலாக நான் எப்படி வேணால் மற்றவங்க யாரும் பண்ணுறதே பண்ண மாட்டேன். அந்த மாதிரியான ஒரு ஆள் என்ன நீ செய், இந்த பையன் இந்த மாதிரி தான் இருக்கிறான்னா அந்த மாதிரி நான் இருக்க மாட்டேன். அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணுன்னா அதுக்கு அதை மாற்றிப்பேன். இதை மாதிரியே வந்து என்னை சொன்னவங்க எல்லாம் இதெல்லாம் நம்ம பொய்யாக்கணும், நம்ம ஒன்று நம்ம சினிமாவுக்குன்னு நினைக்கல, அப்போது நம்ம ஏதோ ஒன்று பண்ண போகிறோன்னு தெரியும் நம்மளுக்கு. அப்படியே ட்ராவல் பண்ணி இப்போது எங்கேயே பிறந்து எங்கேயே வளர்ந்து இது மாதிரி ஒரு குக்கிராமத்தில் ரொம்ப அதான் சொல்கிறேன், அப்படியே ஒரு டெக்கு பார்த்துன்னு சும்மா மண் தரில் போட்டு புரண்டுக்கின்னு வெறும் உடம்போட நைட்டில் பகலில் போயிட்டு இப்போ கிணத்துல குளிச்சுட்டு விளையாட்டு ஒரு ரசிகராகவே இருந்துட்டு யோசிச்சு கூட பார்க்க முடியாத இடம். ஒரு அவரோட படத்தை நம்ம பண்ணுவோம், உலகம் முழுக்க ஒரு ஒரு பெரிய ஒரு ஃப்ளைட்டில் விளம்பரம், அதில் நம்ம பேர் இப்படிலாம் ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் அவருக்கு ரசிகராக இருந்ததுனாலே எனக்கு வந்து சாத்தியப்படுச்சு. அப்படி தான் நான் அதை பார்க்குறேன். வாழ்க்கையில் வந்துட்டு எதை ஒன்று நம்ம அதிகமாக உள்வாங்குறோமோ அது நம்ம வாழ்க்கையாக மாறும், நம்ம வாழ்க்கையுடைய பொருளாதாரமாக மாறும், நம்ம கேரியராக மாறும், நம்மளுடைய நம்மளை வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்துன்றதுக்கான ஒரு உதாரணமாக வந்துட்டு நான் ரஜினி சார் ரசிகராக இருந்து அவரோட படம் பண்ண ரெண்டு படத்தில் நான் வந்து அதை ஃபீல் பண்ணேன். அதாவது ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், கண்ணை மூடிட்டு அவருடைய போட்டுறது நீங்கள் வரைவீங்களாமே? கண்ணை மூடிட்டுலாம் வரையலாம், வரைவேன். அவரோட படங்கள் எல்லா படமும் அதான் நான் சொன்னேன்ல, அவர் நம்மளுக்கு நிறைய மாடலாக இருக்கிறார் ஆக்சுவலாக. இப்போ ஓவியம் வரைகிறது அந்த மாதிரி நான் வந்துட்டு அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் வரையும் அவர். அதான் அவர் அவர் முகத்தை ஈஸியாகவும் வரையலாம், ஒரு பெக்குலரான முகம் இல்லை அது, எல்லோரும் ஒரு ஸ்பெஷலான ஒரு முகம், அதை வந்து ஈஸியாகவும் எனக்கு ஈஸியாக இருக்கும் அவர் வரைகிறது. பெரும்பாலும் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற
ஓவியர்கள் எல்லாரும் இந்த சைன் போர்டு ஆர்டிஸ்ட் எல்லாரும் அவரை வரைஞ்சி தான் பெரிய ஆர்டிஸ்டாக இருக்கும். மேக்ஸிமம் ஏதாவது ஒரு ஆர்டிஸ்டோட கடை போர்டு இருக்கட்டும், அவர் போர்டாக இருக்கும், கடைகளில் அவர் போர்டு இருக்கும், எல்லா கடைகளும் அந்த டைமில் அவரோட போர்டு இருக்கும். அவர் வரையணும்னு தோணும், ஒரு ஓவியனுக்கு ஒரு படைப்பாளிக்கு அந்த மூஞ்சை இதை வரைஞ்சி தான் பார்க்கணுமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான ஒரு சில முகங்கள் தான் அது இருக்கும். சின்ன வயசில் ரொம்ப குறும்பாக இருந்த டைமில் நீங்கள் நிறைய சேட்டைகள் பண்ணீங்க அப்படிங்கிறத நான் ஒரு இன்டர்வியூவில் பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரஜினி சார் மாதிரி ஹேர் ஸ்டைல் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ராஜாதிராஜா பார்த்துட்டு ரெண்டு தலையிலையும் அப்படியே வந்து ரெண்டு சைட்லையும் வந்து சேவலாம் பண்ணி போனீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி தளபதி வரும்போது கழுத்தில் வந்து கரிச்சி கட்டிட்டு போய் படம் பார்த்த நாட்கள்லாம் இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இந்த மறக்க முடியாத அந்த ஃபேனாக இருந்துட்டு அதுக்கு தியேட்டரில் பார்த்து கொண்டாடின அந்த படங்கள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அவரோட ரசிகனாக இருந்து தியேட்டரில் பார்த்து கொண்டாடின படம் நான் முதன் முதலாக அவரோட ஃபஸ்ட்டு ரிலீஸ் படங்கள்ல முதல் ரிலீஸ்லேயே பார்த்த படம். எங்கள் ஊரில் செகண்ட் ரிலீஸ் தான் வரும் படம் திண்டிவனெல்லாம் வந்து பாண்டிச்சேரியில் வந்து முதலே ரிலீஸ். அப்படி நான் முதல் முதல் பார்த்த படம் அப்படின்றது வந்து அண்ணாமலை. முதல் படமே எப்படி போட்ட படம்? நான் வந்து எயித்து படிக்கிறேன். ட்ரௌசர் போட்டு எங்கள் அக்கா வந்து எங்கள் வேல்விழி எங்கள் அக்கா வந்து பாண்டிச்சேரியில் கல்யாணம் பண்ணி கொடுத்து எங்கள் மாமா வந்து பயிர் அவர் ரஜினி ரசிகர், பயிர் தீவிர ரஜினி ரசிகர், எல்லாமே அப்படி அமையும் நம்மளுக்கு. அவர் ரஜினி ரசிகர், அவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு டைமும் இந்த ரஜினி புக்கெலாம் வாங்கிக்கணும். அவர் வரும்போது புது கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவர் ரஜினி புக் எடுத்துனோட அவர் பெரிய கௌரவமாக பார்ப்பார். அவர் எப்போ வருவார்னு பார்ப்பார், ரஜினி ரசிகன் புக்கு கையோடு வருவார், அதை வாங்கி போயிட்டு இப்போ மாப்பிள்ளை கீப்பிள்ள இந்த ஸ்டில்லாம் வரும், அதெல்லாம் ஒட்டி இப்படி இருக்கும்போது அண்ணாமலை படம் ரிலீஸ். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலில் பேப்பர் வரும், அந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் முத முதல் நான் பேப்பரே பார்க்குறேன். எயித்து போய் அந்த சிக்ஸ்த்துலேருந்து எயித்து படித்த ஸ்கூலில் தான் அந்த பேப்பரை பார்க்கும்போது அது அண்ணாமலை படம் ரிலீஸு. இது மாதிரி வந்து பாண்டிச்சேரியில் பாலாஜி தேட்டர் அந்த தேட்டரு அதில் ரிலீஸ். அப்போ எங்கள் அக்கா ஊருக்கு வந்தாங்க. அப்போ வந்து எங்கள் அக்காவே சொல்லுது, தம்பி வேடா படம் பார்க்க போலாம்டா, பாண்டிக்கு கூட்டமாக ரஜினி படம் ரிலீஸ் ஆகிக்கிறாங்க. இந்த வார்த்தை எப்படி தெரியுமா, அது சொன்ன வார்த்தை பயங்கரமானப்பா. எப்படி முதல் ரிலீஸே முத முத தலைவனோட படம் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம், ஆகி ஒரு வாரத்தில் படம் பார்க்க அன்றைக்கே பார்க்குறோம் படத்தை. அன்றைக்கி இல்லை, நான் ஒரு வாரம் தான் அது படம் வந்துச்சு, இருந்தாலும் போட்டுருக்கு பயங்கர பரபரப்பாக. பார்க்க போகிறோன்னா அப்படியே கிளம்பி காலையில் 8:30 ஒரு அப்படியே நடந்து ஒரு 3 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு ட்ராஸ் எல்லாம் போட்டுன்னு அக்கா கூட்டின்னு போகிறாங்க. போய் நின்னால் அப்படியே அந்த சைக்கிள் மாடல் வச்சுருக்கிறான் மேலே, அந்த பால்கேனோட ஒரு சைக்கிள் வந்துட்டு மேலே அந்த தேட்டரில் வச்சுருக்கு. இந்த சைக்கிள் தான் அப்போ அப்படியே பார்க்குறான், அவர் ரஜினியாக உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இப்படியா ஒரு பயங்கர கற்பனையில் போயிட்டு தேட்டரில் போய் மாமா உள்ளே பூந்து இப்போ டிக்கெட் எடுக்கிறது பயங்கரமான விஷயம், போராட்டம் அது. அது வந்து பெரிய அந்த ஒரு ஊரில் டிக்கெட் எடுக்கிறான்டானா ஒருத்தன் தேட்டரில், அவன் பெரிய ஹீரோ அந்த ஊரில். ஆமாம், அது கிராமங்களில் போய் ஒரு டிக்கெட் எடுக்கிறது ஸ்பெஷல் ஒருத்தர் படையே அவனை கூப்பிட்றான் அவன் தானே கரெக்டாக எடுப்பான்னு. அது பயங்கரமான ஆள், அதுக்கு ஒரு ஸ்டாமினா வேணும், அதுக்கு ஒரு இது வேணும். இப்படி வந்துட்டு போயிட்டு எங்கள் மாமா டிக்கெட் எடுத்துன அப்படியே சர்டிஃபிகேட்லாம் புரிஞ்சு எடுத்துன்னு வந்து கொடுக்குறாரு. போயிட்டு உட்காந்து அப்படி பார்க்குற படம் தலைவன் அந்த அண்ணாமலை பாட்டு அந்த வந்தேன்டா பால்கிறேன். இப்போ நான் கத்துறேன், எகிரி எகிரி சீட்லேருந்து குதிக்கிறேன். எங்கள் அக்கா வேற டே கம்முன்னுறான். நான் அந்த வயசில் அது அது என் ரியாக்ஷனை பார்த்து வரலது, என்னடா அவன் என்னாச்சு இப்படி ரசிக்கிறாடா நீ அப்படின்ற மாதிரி என்னை பார்க்குது. அப்படி கத்தி அந்த அந்த சம்பவத்தை நான் வந்து மறக்கவே முடியாது. இது வந்து நான் முதல் முறையாக நீங்கள் இந்த கேள்வி இப்போதான் நான் பதிவு பண்ணுறேன். நான் பார்த்த என்னோடய தலைவனோட படம் அண்ணாமலை ஃபஸ்ட்டு. அதில் வந்துட்டு அந்த நாள் என்னால் மறக்கவே முடியாது. அது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு நாள். பாலாஜி திரையரங்கம், பாண்டிச்சேரி, எங்கள் அக்கா மாமா இவங்களோட பார்த்த முதல் தலைவனோட தியேட்டரில் ரசிகனாக இருந்து பார்த்த படம். ஆமாம், ஏன்னா நீங்கள் சொல்லும்போது புரியுதுன்னா அப்போ தான் வந்து அந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற டைட்டில் கார்டு வருது இல்லையா? ஆமாம் ஆமாம், அதுவே ஒரு வேறு விதமான எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம் ஆமாம், அந்த சவுண்ட் இருக்குல்ல, அந்த மியூசிக், அது எல்லாமே அப்போ தான். அதுதானே ஒரு பயங்கர கமர்ஷியல் ஹீரோ வர மாத்துன ஒரு படம். அந்த படத்தையே நான் பார்க்குறேன் முதல்லன்னா அப்போ நமக்கு இன்னும் எப்படி இருக்கும் பார்த்து டைலாக்ல. இப்போ பேசுகிற எல்லா ஹீரோக்களும் அந்த பஞ்சில் போயிட்டு ஏய் அசோக் இந்த நாள் உன் காலண்டரில் குறித்து வச்சுக்கோ, இதெல்லாம் வந்துட்டு எல்லாம் நடிக்க வர ஹீரோக்கு எல்லாருக்குமே அது வந்துட்டு ஒரு நடித்து காட்டுற ஒரு டைலாக்காக மாறிச்சு. இப்போ நம்ம விஜய் சார் கூட பார்த்தீங்கன்னா அவன் அப்பா கேட்டப்ப என்னன்னா நடி பேசி என்ன என்ன பேசி பேசி கேட்டுப்பாங்களா, அந்த டைலாக் தான் பேசி கேட்டினார், பேசி காட்டி நடிகராகிறாரு. ஆமாம், அப்படி தான் சொல்லி அவரும் அதான் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு வைப்ரேஷனான ஒரு படம் வேற, அதுதான் சொல்கிறேன்ல. அப்போ எப்படி இருக்கும் பார்த்தீங்க, அந்த சொல்லவே வேணாம். ஆமாம் ஆமாம். ஸோ இயல்பாகவே நல்லா வந்து படங்கள் வரையக்கூடிய ஆள் நீங்கள். ஆமாம். ஸோ ஆர்ட்ஸ் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க இல்லையா நீங்கள். ஸோ அந்த அந்த பயணம் வந்து உங்களுக்கு எப்படி வந்து சினிமாவுக்கு போகிறதுக்கு வந்து உறுதுணையாக இருந்தது? பார்த்தீங்கன்னா நான் வந்து சினிமாவுக்கு போகிறதுக்காக தான் ஓவிய கல்லூரியை சேர்றேன். ஓவிய கல்லூரி அப்போ தான் ஜாயின் பண்ணுறீங்க? அதாவது ஓவிய கல்லூரி இருக்குல்ல, அதான் இங்கே நீங்கள் காலேஜை பார்த்து படிக்கிறவங்க எல்லாருமே ஒரு படைப்பாளிகளாக வர்றதுக்கான எல்லா தகுதியும் உள்ளவங்க. படைப்பாளின்றவன் ஓவியம் மட்டும் கிடையாது இல்லை, அதுக்குள்ள அடிப்படை குணங்கள்ன்றது கிரியேட்டிவிட்டி. கிரியேட்டிவிட்டின்றது தான் ஒரு படைப்புக்கான ஒரு கலைஞனுக்கான அடிப்படை தகுதியாக நம்ம பார்ப்போம்.
அப்போ அந்த கிரியேட்டிவ் சினிமாவுக்கு வந்துட்டு சினிமாவுக்கும் அதுதான் தேவைப்படுது. அப்போது காலேஜ் பார்ட் ஸ்கூலில் போகிற எல்லாருமே அது அந்த தன்மைக்குள்ளே இருக்கிற ஆள் தான். ஒன்று போனால் ஒரு படி மேலேயே இருப்பாங்க அவங்க. அது பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு ஆர்ட் சென்ஸோடவும் எல்லாமே இந்த ஸ்க்ரீன் எல்லா அந்த சினிமா நாலேஜ் எல்லாமே இருக்கும் அந்த பசங்களுக்கு. மேக்ஸிமம் காலேஜ் பார்ட் ஸ்கூலில் வரவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு தெரியப்படாத ஒரு விஷயமா இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஓவிய கல்லூரின்றது ஆர்டிஸ்ட் மட்டும், ஆனால் சினிமாக்குள்ளே அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. சினிமாவில் இருக்கிற பெரிய ஒரு பயங்கரமான ஸ்காலர் எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பாஸ் ஸ்டூடெண்ட்டு தான். சூப்பர். வாலி சார், வாலி இருக்கார்ல, ஆமாம், கவிஞர் வாலி, அவர் ஓவிய கல்லூரி ஸ்டூடெண்ட் அட்டடா, சரிங்களா. சிவகுமார் இருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், அவர் காலேஜ் பாஸ் தான். மனோபாலா காலேஜ் பாஸ், அதுக்கப்புறம் தோட்டாதாரணி காலேஜ் பாஸ், அதுக்கப்புறம் நம்ம கதிர் டைரக்டர் கதிர் இருந்தார்ல, அவர் காலேஜ் பாஸ், சரண் டைரக்டர் சரண் காலேஜ் பாஸ், இந்த மாதிரி நிறைய இங்கே சினிமாவுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. அது யாருக்கு தெரியுதில்ல, அவங்களாம் ஏதோ பெரிய இன்ஸ்டியூட் படிச்சுட்டு ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்டாகவே இது பண்ணிகிட்டு இருக்குது. இப்போ எங்கள் காலேஜ் பாஸ் படிக்கிறவங்களுக்கு சினிமாக்குள்ளே ஒரு படி மேலேயே வந்து வரவேற்பு இருக்குது. அப்போ படித்தா அவங்களுக்கு ஒரு சென்ஸ் இருக்கும், ஒரு ஆர்ட்டு, ஒரு பெயிண்டிங் சென்ஸ், இந்த மாதிரியான தேவை அது வர மாதிரி. ஆனால் அது ஒரு சினிமாவுக்கான ஒரு கல்லூரி தான், அது சினிமாவே எடுத்துக்கலாம், நீ எப்படினாலும் மாறலாம். அப்படி நான் வரும்பொழுதே வந்து ஒரு ஆர்ட் டைரக்டர் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் அந்த காலேஜுக்குள்ளேயே சேர்றேன். சேர்ந்து அந்த காலேஜ் நம்மளுக்கு பெரிய அனுபவங்களையும் எப்படி சொல்கிறது, அந்த சூழல் வந்து எனக்கு வந்து பெரிய என்னை வந்து வேறு ஒன்றா வளர்க்குறதுக்கான இடமா இருந்துச்சு, என்னை வேறு ஒரு ஆளாக மாற்றுறதுக்கான இடமா இருந்துச்சு. அந்த சூழல் தான், அங்கே யாரும் சொல்லி கொடுக்குறது அதெல்லாம் கிடையாது, அந்த சூழல் அந்த மாதிரி இருக்கும். உங்களை வந்து யாரும் வந்து ஏன் காலேஜுக்கு வர, ஏன் வரல, ஏன் கிளாஸில் உட்காரல, என்ன பண்ணுற, படம் வரையிறியா வரையலையா, இது எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் வந்து அந்த கல்லூரி. அதாவது இப்போ ஒருத்தனை போய் நீ ஒரு திணிக்கிற மாதிரியான விஷயமும் நடக்காது அங்கே. டேய் இங்கே வா, நாங்கள் மனுப்போம், அது ஒரு ஃப்ரீ மைண்டாகவே இருக்கும். அது ஒரு படைப்பாளிக்கான ஒரு கல்லூரியாக அதை நான் பார்த்தேன். ஆனால் இப்போ அப்படி கிடையாது அங்கே. இப்போ கொஞ்சம் சிஸ்டமேட்டிக்காக மாற்றிட்டாங்க. ஆனால் நாங்கள் படிக்கும் போதெல்லாம் அது வந்து 24 hours நீங்கள் அங்கேயே இருக்கலாம், நைட்லேயே அங்கேயே இருக்கலாம், பகலில் அங்கே இருக்கலாம், தூங்கலாம், குளிப்போம், குளிக்க மாட்டோம், அப்படியே இருப்போம், எழுந்திருப்போம். இதெல்லாம் அது தீவிர படைப்பாளிகள். ஒரு நல்ல வாட்டை வந்து உள்வாங்கி அங்கேயே இருக்கணும் யோசிக்கிறான்ல அவனுக்கெல்லாம், நாங்களாம் அங்கேயே கடந்துருக்குறோம். அந்த மாதிரியான ஒரு கல்லூரி அது வந்து சினிமாவை ஆட்டோமேட்டிக்காக கூப்பிட்டு வந்து நிறுத்துது. இப்போ இருக்கிற நிறைய பேர் இப்போ பின்தொடர்ந்து நிறைய வராங்க. இப்போ ரஞ்சித்தும் காலேஜ் படிச்சுனா, என்னுடைய கிளாஸ்மேட் அவர், நானும் அவரும் நண்பர்கள், நண்பர்கள் நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வெட்டி, ஒரே செட்டு, ஒரே செட்டு, ஒரே இயர்மட்டு, இந்த மாதிரி அதான் நிறைய பேர் வர்றாங்க. ஆனால் தொடர்ந்து சினிமாவுக்கான ஒரு இடம் தான் அது. அங்கே போயிட்டு ஒருத்தர் சினிமா பற்றி யோசிக்கலன்னா அது ரொம்ப அதிசயமான விஷயம். என்னுடைய அடுத்த கேள்வியும் அதுவாக தான் இருந்தது. நீங்களும் ரஞ்சித் அவர்களும் வந்து அப்போலேருந்து நண்பர்கள். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ரஜினி சாருடைய படங்கள் பார்த்து சினிமா தெரிஞ்சுக்கிட்டாலே, ஆமாம், அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு அவருடைய சினிமா புரிதல் வேறு மாதிரி இருந்தது அப்போது அப்படிங்கிற மாதிரி. என்ன மாதிரி விஷயங்கள் சினிமா சம்மந்தமாக நீங்கள் பேசுவீங்க? நம்மளுக்கு அடிப்படையாக ஒரு சினிமா இருக்கும், எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். அதாவது முத முத சினிமாவை நம்ம அந்த அறிவோடு அடிக்கிட மாட்டோம். ஆமாம், ஒரு சினிமான்றது நம்ம படம் பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்று பார்க்கும்போதே திரைமொழி தெரிஞ்சிடாதுல்ல, அப்போ நம்மளுக்கு ஒரு நடிகர் தான் தெரிவார் முதல்ல. எல்லாருக்குமே ஹீரோ தன்மைக்குள்ள கதை தான் நம்ம சினிமாக்குள்ளே வருது. கரெக்ட். ஹீரோ மையமாக படுத்தப்பட்டு ஹீரோ பிம்பத்தில் தான் எல்லா படங்களும் வரும். கண்டிப்பாக. அப்போ நம்ம ஹீரோ நோக்கி தான் இங்கே கடையை பின்னப்படும் பொழுது, ஒரு சின்ன பையனாக இருக்கும்போது அனிச்சியாக நம்மளுக்கு ஒரு ஹீரோவை தான் பிடிக்கும். அப்படி தான் எனக்கு ரஜினி சார் எனக்கு அப்படின்ட்டு நான் அப்படி சொல்கிறேன். அதே மாதிரி தான் அவருக்கும் ஒரு ரசிகர், அவருக்கு யாருக்கும் ஒரு ரசிகராக இருந்திருப்பார், விஜய் ரசிகர் சம்திங் நினைக்கிறார். அவர் ஒரு ரசிகராக இருந்து அப்படி தான் பார்த்துருப்பார். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எனக்குமே அதுக்கப்புறம் படங்கள் வேறு மாதிரியான படங்கள் பார்க்குறது. இங்கே காலேஜ் வந்தப்புறம் நம்ம வேறு மாதிரி படங்கள் பார்க்குறோம், புரிதல் வேறு மாதிரி இருக்கு. ஆமாம், ரஜினி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவருக்கே நிறைய ஆர்ட் ஃபார்மாக இருக்கார் ரஜினி சார். கண்டிப்பாக. அவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ மட்டும் கிடையாதுல்ல, அவர் பயங்கரமான ஒரு ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு ஆள். நடிப்பு அவர் மாதிரி யதார்த்தமாக யாரும் பண்ணவே முடியாது. நான் ரசிகராக இருந்து வெளில பிறகு ஒரு சினிமாவாக ஒரு நல்ல சினிமா பார்க்குற ஆளாகவே நம்ம அதை அணுகணும்னா, அவர் மாதிரி ஒரு யதார்த்தமான நடிகர் தமிழ் சூழலில் யாருமே கிடையாது. யாருமே இமிட்டேட் பண்ணாத ஒரு நடிகர், தனியாக ஒரு நடிப்பு தனியாக இருக்கும் அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா, சட்டில்டாக இருக்கும் எல்லாமே. அதுதான் அந்த மாதிரி இப்போ அவர் ஒரு ரசிகர் அப்படி இருந்திருப்பார். அவர் ஒரு அது எல்லாமே ஒரே இது தான். அவர் கல்லூரிக்குள்ளே வந்து அவர் வந்து நிறைய நாடகங்கள்லாம் போடாருங்க. முதல்ல வந்துட்டு அப்படின்ட்டு செகண்டரி படிக்கப்போலாம் கல்ச்சுரலுக்கு வந்து நாடகம் போடுவார். ஆனால் அவர்கிட்ட நம்ம வந்து நிறைய பார்த்து ஆச்சரியமான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நான் வந்துட்டு முதல்ல வந்து பிஏ வரலாறு படித்தேன், ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு செகண்ட் டிகிரி தான் காலேஜ் பார்ட்ஸ் படிக்கிறேன். அது படிக்கும்போது இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் அவரோட 2-3 வயசு கொஞ்சம் பெரியவன். அவர் வந்து பண்ணும்போது அதுக்குள்ளே ஒரு முதிர்ச்சி, அவரோட ஒரு மெச்சூரிட்டி இருக்குது. எனக்கு டஃப் கொடுக்குற மாதிரி, அதான் டஃப்னா ஏன், அதாவது நம்ம வயசுக்கு ஒத்தவே அவர் வந்து பேசுவார் கரெக்டாக. அப்போவே அந்த நாலேஜோட அந்த சென்ஸோட அந்த சமூக சூழல், சமூகத்தில் இருக்கிற பிரச்சனைகள், இதை பற்றின விவாதங்கள், இது எல்லாமே ரெண்டு பேரும் பேசிப்போம். ஏதாவது ஒரு இங்கே ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா இந்த மாதிரி அதை பற்றின அரசியல் கூட பேசுவோம். அது வந்து அவருக்கு அந்த அந்தளவுக்கு அப்போயே அந்த நாலேஜ் அந்த சென்ஸ் இருந்துச்சு அவருக்கு. அவர்கிட்ட அப்போயே நான் ஆச்சரியமாக பார்ப்பேன், சமயம் டீல் பண்ணுறப்ப எல்லா விஷயத்தையும் அப்படின்ட்டு.
சின்ன வயசாக இருந்தாலும் நம்ம நம்ம கூட இணைச்சி பேசிக்கிற அளவுக்கு ஒரு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும், அவர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும். மீஸியாக இருக்காது ரொம்ப, மீஸ் எல்லாம் ரொம்ப ஒரு சின்ன பையன் மாதிரி இருப்பார், ரொம்ப அந்த பால் வட்டி முகம்னுவாங்கள அந்த மாதிரியான ஒரு தோற்றம் இருந்தால் அவர் இப்போ நாளாக மீச தாடிலாம் வச்சுருப்போம். அப்போ அப்படியான ஒரு ஆள் அப்பயே வந்துட்டு அதை வந்து ஒரு 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 மாதிரி ஒரு முதிர்ச்சியோடு தான் அணுகுவார் எல்லா விஷயத்தையும், கதைகள் என்ற நாடகங்கள் இதெல்லாம் போட்டுட்டு அப்படியே சினிமாக்குள்ள அப்படியே வருது. ஸோ நீங்கள் சினிமாவுக்குள்ள வரும்போது ரஜவன் சார்கிட்ட ஒர்க் பண்ணீங்க, ஆர்ட் டைரக்டர் ரஜவன் சார்கிட்ட, அந்த ஜேர்னி எப்படி இருந்தது உங்களுக்கு? ஆர்ட் டைரக்டர் ரஜீவன் சாரை பற்றி கேட்ட முதல் நம்ம என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, நீ யார்கிட்ட உதவியாளராக இருந்துட்டு இதுவரை யாரும் கேள்வி கேட்டதே இல்லை. அது நீங்கள் சூப்பர் நல்ல விஷயம், கேள்வி அவரை பற்றி சொல்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கண்டிப்பாக அந்த இடத்துல. நான் நேரத்தில் நினைப்பேன் நான் யாரும் அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க, நானே வலிச்சு சொல்ல முடியாது. அவர் ராஜீவன் சார்கிட்ட நான் அதிக படம் ஒர்க் பண்ணலை, ஜில்லுன்னு ஒரு காதல்னு ஒரு படம், இந்த மன்மதன் ஒரு படம் ஒர்க் பண்ணேன். முதல் முதல்ல காலேஜ் படிக்கும்போது மன்மதன் ஒரு படத்துக்கு வந்துட்டு ஒர்க் பண்ணேன் அந்த படத்துலேருந்து. அதுக்கப்புறம் அது நான் சினிமாவுக்கு வந்து வரலாறு பயங்கரமான அது ஒரு விஷயம், அது நான் வேறு ஒன்றா அது அது போனால் பெரிய கதை அது. அந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் நான் திரும்ப போயிட்டு பிடிக்காத வந்துட்டு திரும்ப வந்துட்டு வரும்போது ஜில்லுன்னு ஒரு காதல் அந்த படம் ஒர்க் பண்ண அவர்கிட்ட, அவரு வந்துட்டு அந்த ஒரு படம் தான் ஒர்க் பண்ணேன் முழுசாக ஒர்க் பண்ண ஒரே ஒரு படம் தான் நான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் திரும்ப நான் சினி அனிமேஷனில் போயிட்டு இந்த சிஜி பேக்ரவுண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தேன், ஸ்டோரி போட்டதெல்லாம். அதான் நான் சினிமா ராஜீவன் சார் பார்க்காம இருந்திருந்தேன்னா சினிமா வேறு ஒன்றா புரிஞ்சுட்டு கூட நான் போயிட்டுருப்பேன். அவர்கிட்ட எனக்கு சில புரிதல்லாம் இருந்தப்போ அவர் அவர்கிட்ட முரண்படலை, சுற்றி இருக்கிற ஆட்கள் இருப்பாங்கள்ல வேறு மாதிரி இந்த சீனியர் ஜூனியர் அது இது இதாக பண்ணிட்டுருப்பாங்கல்ல, இது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒரு வேறு ஒரு இலக்கில் வரும் ஒரு டிராயிங் ஆர்டிஸ்ட்டு செட்டு பண்ணும் அப்படி அதே யோசிச்சு வருவோம். அவங்கெல்லாம் வேறு ஒரு தன்மை இருக்கிறதால நிறைய பேர் சினிமாவில் இருக்காங்க, அவங்க ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிழைப்பு நடத்துவதற்காகவும் ஏதோ ஒரு தொழில் செய்வதற்காக சில பேர் வருவோம். நம்ம அது இல்லாமல் இது ஒரு லைஃப்பாகவே யோசிச்சு வருவோம்ல, அந்த மாதிரி இருந்தப்போ நம்மளுக்கு சில இதெல்லாம் இருந்துச்சு. அந்த இடத்துல இவர் எனக்கு ஒரு பாஷாக இருக்கும் போது அதை வந்து லகுவாச்சு, சரி விட்றா அவங்களாம் ஆனால் இவர் அப்படி இல்லைல்ல அந்த மாதிரி. அவர் ரொம்ப பயங்கர கேரிங்காக இருப்பார், அவர் பேசுதே என்னடா அப்படின்னால நமக்கு அப்படியே பயங்கர சந்தோஷமாக இருக்கும். சே அப்படி ஒரு நல்ல ரொம்ப சும்மா பேசினாலே நம்மளுக்கு அதிகம் பேச மாட்டேன் என்னடா சாப்பிட்டுட்டா அப்படின்ட்டு போனாலே அது நம்மளுக்கு பா அது நாள் ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அது முத முத நான் இப்போ தான் சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா நான் சொல்கிறேன்ல, அதாவது எனக்கு ஒரு மூணு பேரை பார்த்தா தான் எனக்கு ஒரு பதட்டமாக இருக்கு, அதில் அவர் ஒரு ஆள், எங்கள் அப்பா ரஜினி சார் ராஜீவன், ராஜீவன் இன்னி வரலும் ராஜீவன் பேர் கேட்டாலே ஒரு பதட்டம் வரும், அது என்னன்னே தெரியல. அது வந்துட்டு அவர் அந்தளவுக்கு நம்மளை வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு மரியாதை ஒருத்தர் மேலே இருக்கிறான்னா அவங்களுக்கு ஒரு எப்பயுமே ஒரு இது இருக்குல்ல, அது மாதிரி தான் அவர். அந்த மாதிரியான ஒரு ஆள், ரொம்ப ஹியூமன் பீயிங்கான ஆள், ரொம்ப ஜென்யூனான ஆள், சினிமாத்தனம் இல்லாத ஒரு பயங்கர ஒரு பசங்களை வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ஆள், அசிஸ்டண்ட்டை வேறு மாதிரி அழுகிற ஆள். அவர்கிட்ட நான் பேசிக்காக நம்மளும் அந்த மாதிரி ஆள் தான், அது மாதிரி இருக்கோ தான் அவர்கிட்ட நம்மளுக்கு பிடிச்சது நிறைய விஷயம். ஆர்ட் டைரக்டர் ஆஃபீஸில் எத்தனை பேர் வந்துட்டு எந்த ஆர்ட் எத்தனை பேர் வந்துட்டு அசிஸ்டண்ட்டு சாப்பாடு போடுவது இல்லை, ஆஃபீஸ் போனால் எப்பயுமே சாப்பாடு வந்துட்டே இருக்கும். நாங்கள் எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு இல்லாமல் இப்போ சும்மா வேலைனாலும் போய் ஆஃபீஸில் உட்காந்து சாப்பிட்டுட்டு எதாவது பேசிட்டு அந்த மாதிரி வந்து அவர் என்னடனா அவர் அசிஸ்டண்ட்டாக இருக்கும் பொழுது அந்த பசிக்காக அவர் வந்து நிறைய சாப்பாடு இல்லாமல் அப்படிலாம் இருந்திருக்கிற சம்பவம் நடந்திருக்கு அவருக்கு. அதனால் சரி நம்மளை மாதிரி இவங்க யார் இந்த மாதிரி பசங்க சாப்பாட்டுக்கு வரவெல்லாம் எங்கே போவோம் அப்படின்ட்டு ரொம்ப சூப்பரான ஆள், ரொம்ப நான் பார்த்த மனிதர்களை ரொம்ப அதிசயமான ஆள் கூட அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆள். அவரோட ஒர்க் ஆஃப் ஸ்டைலாகவே எனக்கு ரொம்ப அவர் ஒர்க்குமே எனக்கு பிடிக்கும் ரொம்ப ரொம்ப. ஒரு விஷயத்தை எடுத்து மெனக்கிட்டு நம்ம இதெல்லாம் முடியுமான்னு நினைப்போம், அதை அதை பண்ணுவார் அவர். ஃபேண்டஸியாக பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு ஆள், இதை நம்ம பண்ண முடியுமான்னு யோசிப்போம் அதை பண்ணுவார் அவர். நிறைய செட்டில் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறாரு. வாரணம் ஆயிரம் நினைக்கிறேன் ஒரு பச்சை கிளி புத்திச்சரமாக வா ஏதோ ஒரு பாட்டில் அது ஒரு பாட்டில் ஒரு செட் பண்ணியிருப்பார். அதாவது எப்படின்னா காற்றுல அப்படியே விங்கில் இப்போ காற்று காற்று அடித்தா சும்மா அப்படி அப்படி நிற்கல ஒரு போஸு, அந்த மாதிரி மரம் துணி கிணி இதெல்லாம் இது மாதிரி ரொம்ப பயங்கரமாக ட்ரை பண்ணுவார், சின்ன சின்னதாக அவரே ட்ரை பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட, ரொம்ப சூப்பரான ஒர்க்கர் அவர். செம்ம நீட் ஒரு ஒர்க்கருன்றவன் அவனோட கேரக்டரோட சேர்ந்தது தான் அந்த ஒர்க்கு, ஓகேவா? அவன் என்ன தன்மையாக இருக்கிறான்றது சேர்ந்தது தான் ஒரு ஒர்க். சும்மா ஒர்க் மட்டும் பண்ணிவிட்டு கேரக்டராக இருந்தால் அது வந்துட்டு ஒரு படைப்புன்றது மற்றவனி போய் சேரணும்ல. இப்போ நான் சுற்றி இருக்கிறேன் அவர்கிட்ட என்ன கற்றுக்கிறேன்னு ஒன்றுக்குது இல்லை, அது வந்து அவன் கேரக்டரோட சேர்ந்ததாக தான் இருக்கும். அவனுடைய தனிப்பட்ட அவனுடைய குணாதிசயங்களோட சேர்ந்தது தான் ஒரு படைப்பினுடைய தன்மை. அப்போ அவர் ஆளாகவும் ஒரு ரொம்ப இலக்கியமாகவும் ஒரு ஒரு வேற ஒரு ஈஸியாக அணுகிற ஆளாகவும் இருக்கார். ஒரு படைப்பும் அந்த மாதிரி இருக்கும் பொழுது அவர்கிட்ட நம்ம வந்துட்டு நான் அவர்கிட்ட வந்து கற்றுக்கிறனாலும் நான் முழு சுதந்திரமாக இயங்குறதுக்கான ஒரு ஸ்பேஸ் அந்த இடத்துல எனக்கு கிடைக்குது. ஒரு சின்னதாக ஒரு நெருடல் இல்லாமல் இப்போ அப்படிலாம் இல்லாமல் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்,
நம்ம விஷயத்தையே போர்ட்ரேட் பண்ணலாம். நம்மளே என்ன நம்ம வந்து நல்ல பண்ண சொல்லுவார், டிராயிங் பண்ண நீ பண்ணுறா, ஏ இது பண்ணுறா, ஏ இப்போடா பண்ணுறா அப்படின்னுவார். டேரக்டரேட்லாம் கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணுவார். நான் ஏழாம் மாதிரியில் ஒர்க் பண்ண, ஏழாம் மாதிரியில் அப்புறம் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் கடைசியாக போயிட்டு. அப்போலாம் எனக்கு கூட்டு முருகதாஸ் கிட்டலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார், இவனை பஸ் ஸ்டாண்டு இவங்ககிட்ட நீங்கள் என்ன டவுட்லாம் கேட்கலாம் அதை பற்றி இப்படிலாம் பேசுவார். இவன் வந்துட்டு கொஞ்சம் நான் பீரியடிக்கலாக ஒர்க் பண்ணுவேன், நிறைய இந்த ஸ்கல்ப்சர் டிராயிங்லாம் நான் வந்துட்டு நிறைய போய் கோயிலெலாம் ஒர்க் பண்ணி அதை பற்றின கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஆள். அப்போ இது தெரியும் அவருக்கு, அவர் என்னை கூப்பிட்டு ஏதோ டவுட்லாம் இவனை கேளுங்க சொல்லுவான் அப்படின்னு முருகதாஸ் கிட்ட என்னை ஏழாம் முறையில் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் இப்போ அவருடைய சில பேர் வந்து இதெல்லாம் பயங்கர இது பண்ணுவாங்க. அவர் எனக்கு அதான் அவர் பேசுறது நிறைய இது அவரை பற்றி. இந்த நேரத்தில் வந்து நம்ம அவருக்கு நான் வந்துட்டு எனக்கான ஒரு ஒரு ஃப்ரீடமான ஒரு ஸ்பேஸை கொடுத்த ஒரு கொஞ்ச நாள் தான் அவர்கிட்ட இருந்தேன். இருந்தாலும் அந்த கொஞ்ச நாளுமே அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சமான நாட்களாக இருந்தது. அதனால் அவருக்கு பெரிய ஒரு நன்றி சொல்லியிருந்தேன். தூரத்துலேருந்து பார்த்த சினிமா, பக்கத்தில் நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக அந்த சினிமா பார்க்கும்போது உங்களுக்கு பிரமிப்பு இருந்ததா பயம் இருந்ததா? முதல்ல நம்ம வருவோம்ல சினிமாவுக்கு, அப்போ வந்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியாது. இப்போ நினச்சாலே பயமாகுது. அதெல்லாம் யாருமே நான் என்கிட்ட வரோம் அந்த மாதிரி விஷயங்கள் அனுபவிக்கூடாது. முதல்ல கூட்டி இந்த பாலிடிக்ஸ் அது இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருத்தவனுக்கு ஒருத்தன் ஈகோ இதெல்லாம் என்கிட்ட இருக்கக்கூடாது முதல்ல சொல்லிவிடுவேன். அவர் தான் வந்து ரஜினி சாரை நீங்கள் முத முதல்ல பார்க்கறத மீட் பண்ணுற வைக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்தார் இல்லையா? ஆமாம், அதுவும் சிவாஜி ஷூட்டிங் ஸ்பாட்டை போ. ஆமாம், அந்த கதையை ஒன்று சொல்லலை. பயங்கரமாக இருக்கு. சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourandtalkies.co.